உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இன்னுமாடா நிக்கிறீங்க? சூடு சொர்ணங்கிற வார்த்தை எல்லாம் பத்தி கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? வாங்கடா வெளிய. டேய் வாடா. செத்தவங்களுக்காக இருக்கிறவங்க உசுறு எடுப்பீங்களா நீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, வார்த்தையை அளந்து பேசுங்க. கொட்டின வார்த்தைய அள்ளிப்பட முடியாது. நெல்ல கொட்டிட்டா அள்ளிரலாம், சொல்ல கொட்டிட்டா அள்ள முடியாது மாப்பிள்ள, அள்ள முடியாது. என்னத்த கொட்டிட்டாங்க? என்னத்த தப்பா கொட்டிட்டாங்க? யார் செத்து யார் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். என் வாயால சொல்ல வைக்கிறீங்களா? என் புருஷ அன்னைக்கு செத்ததுனாலதே எனக்கு உங்க அக்கா கழுத்துல தாலி தொங்குது. வாய் இருக்குங்கிறதுக்காக கண்டபடி பேசாதீங்க. அதுக்குத்தான் அதுக்குத்தான் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் என் மாமா யாரையோ கட்டிக்கோன்னு சொன்னப்போ தலை குனிஞ்சுக்கிட்டு பலியாடு மாதிரி உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தனே, அது பத்தாதா? அது போதாதா உங்களுக்கு? உலகம் முழுக்க தேடினாலும் என்ன மாதிரி ஒரு மாப்பிளைய உங்க பொண்ணு கட்டி வைக்க முடியுமா? ஏசம் வந்துட்டாங்க பேச்சு. என்ன மாமா நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு சுந்தரிய பத்தி? அவ மட்டும் உங்களை கட்டிக்கலண்டா இந்நேரத்துக்கு 7 ஏண்டு கலெக்டருக்கு படிச்சிட்டு இருந்திருப்பா. கல்யாணம் வேணா கல்யாணம் வேணான்ட்டு அம்புட்டு அடம் பிடிச்சவாவ. என்னமோ சூழ்நிலை சரியில்லை, அதனால உங்களை கட்டிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன சொன்னீங்க சுந்தரிய பத்தி? என்ன சொன்னீங்க? உலகம் முழுசும் தேடினாலும் உங்களை மாதிரி மாப்பிள்ள கிடைக்காதா? உங்க அளவுக்கு இல்லைன்னாலும் இவளுக்கு நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கும். ஆனா உங்களுக்கு தான் உங்களையே உலகம்னு நினைச்சிட்டு இருக்க சுந்தரி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க மாட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா பேச தெரியும்ன்றதுக்காக பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த பாரு மாலினி, பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது பேசாம இரு, தேவையில்லாம வாய விடாத, வாய மூடு. மாப்பிள்ள இந்த பொடி வச்சு பேசுறதெல்லாம் வேணாம். எதா இருந்தாலும் நேருக்கு நேர மூஞ்சுக்கு மூஞ்சு பேசுங்க. நேருக்கு நேரம் இதுக்கு மேல என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? மூஞ்சிக்கு நேரா தான் சொல்றேன், உங்க பொண்ண கட்டிக்கிட்டனாலதான் என் வாழ்க்கை நாசமா போச்சு. இதுக்கு மேல என்ன சொல்ல சொல்றீங்க மாமா? ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கீங்க மாமா, நல்லதுக்கு இல்ல. என்ன பேசுறீங்க மாப்பிள, என்ன பேசுறீங்க நீங்க? என் பிள்ளைக்கு என்ன குறை? என் புள்ளைய கட்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன நாசமா போச்சா? ஓஹோ, உங்க பொண்ணுக்கு என்ன குறைன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமாமா, உங்க மகளுக்கு என்ன? உலகத்துல இருக்கிற அதிரூப சுந்தரி எல்லாம் உங்க பொண்ணு பின்னாடிதான் வந்து நிக்கணும். மாமா, அவ அழக பத்தி நீங்க பேசாதீங்க. அவளுக்கு என்ன குறைச்சல்? சொல்ல போனா உங்களை விட அவதான் அழகு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீ இப்படி எல்லாம் வெளியில போய் சொன்னேன்னு வச்சுக்க, அவன் வாயால சிரிக்க மாட்டான். என் பிள்ளைய பத்தி இன்னொரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் மனசே இருக்க மாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் மகளுக்கு என்ன குறைச்சல்? என் மக அறிவுக்கு என்ன குறை? என் மக அழகுக்கு என்ன குறை? அவ ஒழுக்கத்துக்கு என்ன குறை? இதெல்லாம் உங்க ஊரோட வச்சுக்காங்க.
எல்லாமே உன்னாலதான். வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல நீ தானே இப்படி ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சு வச்ச. என் வாழ்க்கையை நீ கெடுத்து போட்ட. இருந்த வாழ்க்கையை நாசமாக்குன. நீயா ஒரு வாழ்க்கையை கொடுத்த, இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கையை நாசமா போகணுமா? கட்டியும் குடுப்பிய, கூடவே வந்து உட்காந்துப்பீங்க. புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி ஒன்னா இருப்பாங்கன்னு அறிவு வேண்டாம் உங்க ரெண்டு பேருக்கும். சுந்தரி, என்னடி என்ன சுந்தரி, உனக்கு தெரியாது புருஷ பொண்டாட்டி இருக்கிற வீட்ல இப்படி நடுவுல நந்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாது? ஏன் அத்தா, அஞ்சு வருஷம் வாழ்ந்தா அஞ்சு வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்றியே, உனக்கு தெரியாது? அத்த, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க அத்த போலாம். பட்டிக்காட்டு டிராமா ஃபேமிலி, இரிட்டேட்டிங் இடியட்ஸ். உதவிக்கு யாரோ மகாராணி அழைக்கல. ஆத்தா, ஆத்தா, மாலினி, ஏ மாலினி, என் மேல கோபம் உனக்கு? ஐயோ, உங்க மேல நாங்கெல்லாம் கோவப்பட முடியுமா? ஏன் போல இப்படிலாம் பேசுற? ஐயோ, இப்படி பேசுறது கூட தப்புங்களா? காலில் வேணும்னாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? வேற மாட்டுக்கு பேசணுமா? ஏன் இப்படி ஆத்திரமா பேசுற? ஆத்திரமா பேசினதோட நிறுத்திட்டேன்ட்டு சும்மா இரு. இங்க பாரு சுந்தரி, நான் ஏற்கனவே பயங்கர கோபத்துல இருக்கேன். என்கிட்ட பேசி வாயில இருந்து வார்த்தைய புடுங்காத, பேசாம போயிடு. ஆத்தா, நீ என் மேல கோமாதான் இருக்கியா? கோமா இருந்தா நேருக்கிட்ட நாலு வார்த்தை கேட்டு போடாதா, நாலு அடி கூட அடிச்சிடாதா. அதான் அழுற. நீ எப்ப என்னைய எதிர்த்து பேசினாலும் அடிக்கணுன்றதே தோணும். ஆனா இன்னைக்கு என்னப்ப தெரியல, அழக மாட்டதா வருது. என்னைய பார்த்து, என்னைய பார்த்து வாழ்க்கை கெடுத்த வந்து சொல்லிட்டியா? இல்லதான் மனசுல அப்படி நினைச்ச எதுவுமே சொல்லல. அத்தா சொல்லிப்புட்டியே, சொல்லிட்டியே, சொல்லிட்டியே. என் மனசுல என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியாதா? தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சிடாதா? அதுவும் நீ என்ன தப்பா நினைச்சு விட்டா என்னால தாங்கிக்க முடியாதா?
அவங்க உன்னை பேசின குழந்தைதான் நானே முந்திக்கிட்டா. தாத்தா நான் சொன்னதெல்லாம் உன் மனசுல எம்பட்டு தச்சிருக்கும் நான் எதிர்பார்க்கலாத்தா. என்னைய மன்னிச்சு விடாதா. இல்ல நான் என் புள்ள வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன். நானே கெடுத்துட்டேன். நான் கெடுத்துட்டேன் என் புள்ளைய சொல்லிட்டேன். நான் நல்லா இருக்கேன். இங்க பாரு, இங்க பாரு, நான் நல்லா தான் இருக்காத்தா. இங்க பாராத்தா. அவங்க ஏதோ டென்ஷன்ல இன்னைக்கு பேசி போட்டாங்காத்தா. மத்தபடி அவங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறாராத்தா. நான் சொல்றது கேளாத்தா. அதாத்தா அழாதாத்தா. அத்த நான் சொல்றது கேளாத்தா. உனக்காகவே வாழ்ற உன் ஆத்தாவை இப்படி கலங்க வச்சிட்டியே. மாலினி, ஏன் புள்ள நீ இப்படி பேசுற? நல்லா இருத்தா, நீ நல்லா இரு. நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். அத்தா வாங்க, அத்தா நம்ம போலாம். அத்தா அத்தா, ஏ மாலி, நீ யாவது புரிஞ்சுக்க மாட்டியா? நல்லா புரிஞ்சுக்கட்டமா? நீ நல்லா இருக்கணும் சுந்தரி, அம்பிட்டுதான். வேற என்ன எங்களுக்கு வேணும்? வாங்கத்தா நம்ம போலாம். ரெண்டு பேரும் என்ன தனியா விட்டுட்டு போறீங்கல்ல? நாங்க போகலத்தா. நீதான் எங்களை துரத்தி விட்டுற. மறந்துட்டு பேசாத. வாங்கத்தா போலாம். மாலி மாலி அதா மாலி மாலி திரும்ப போல. ஆதா அந்த திரும்பி கூட பார்க்க மாட்டியா? ஒரு வாட்டி அந்த திரும்பி பாருத்தா. மாலி மாலி ஆதா ஆதா திரும்பி பாருதா. அழாதீங்க. அவங்க எதுவும் பேசிட கூடாதுன்னுதான் நான் முந்திக்கிட்டேன். என்னையவே தப்பா எடுத்துக்கிட்டா நான் எப்படி பொறுப்பாக முடியும்? எனக்கு சரின்னு படுறத நான் செய்யறேன். எது நடந்தாலும் எனக்கு தானே. நான் பாத்துக்கிடுறேன். போங்க. சொல்லு மாலினி. கிருஷ்ணா எங்க இருக்க? நான் வந்து இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள, சென்னைக்குள்ள. கிருஷ்ணா ப்ளீஸ், நீ எங்க இருக்க? என்ன மாலினி ரொம்ப சீரியஸா பேசுற? கொஞ்சம் உடனே கிளம்பி வரியா? ஏய், என்ன இவ்வளவு சீரியஸா பேசுற? ஏதோ பிரச்சனையா? நானும் அத்தையும் ஊருக்கு போறோம். வண்டி வேணும் பஸ் ஸ்டாப்ல விடுறதுக்கு. வரியா? என்ன பிரச்சனை? வர முடியுமா முடியாதா அத சொல்லு, இல்லண்டா நாங்க கிளம்புறோம். சரி சரி, வை நான் வரேன். என்ன ஆச்சு? என்ன, எதனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நானும் மாலினி ஊருக்கு புறப்பட்டு போறோம். என் புள்ள வெகுளி, அவளை உங்க புள்ளே நினைச்சு பாத்துக்கிறீங்க. அதானா? அத்த விடு, நான் கூட இந்த ஊருக்கு வர சொல்ல உன் பொண்ணு போலதான் இருந்துக்கின. இப்ப பாரு, ஜோராகிறல்ல. நான் இருக்க சொல்ல நீ இன்னத்துக்கு பேஜாராகிற? வெசனப்படாம நீ போ. உன் பொண்ணுக்கு நான் செக்யூரிட்டி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? சரிங்க. என்னாச்சு? என்னடா உனக்கு எதுவும் மேட்டர் தெரியாதா? கிளம்பி நின்னுங்கிறாங்க. இல்ல நானும் இப்பதான் வரேன். ஏய், ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
எனக்கு தெரியும், எப்பவும் தெரியும். நான் உங்களுக்கு பொறுத்த இல்லைண்டு, ஆனா என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு பொறுத்த இல்லைண்டு. எனக்கு தைரியம் இருந்துச்சுல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்கு, உங்களுக்கு ஏங்க இல்லாம போச்சு? நானா நின்னு போகட்டும் தானே பாத்தீங்க? கடைசி வரைக்கும் உண்மை மறைச்சு டிராமா தானே போட்டீங்க? அப்பவே நிறுத்திருக்க வேண்டியதானே? ஒரு விஷயம் பிடிக்கலன்னா செய்ய முடியலண்டா, நின்னு போராடணுங்க. அப்ப நின்னு போராடாம விட்டுட்டு இப்ப வந்து இதுக்கு நான் காரணம் இல்ல, நீங்க நீங்க தான். நீங்களும் தான் என்ன விஷயத்த எப்ப செஞ்சிருக்கணுமோ அப்ப செஞ்சிருக்கணும். செய்ய முடியாம போனதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இன்னைக்கு வந்து எல்லாரும் மேலயும் ஏறீங்க, அன்னைக்கு செஞ்சிருக்க வேண்டியதானே? இம்பட்டு சட்ட நியாயம் பேசுறவங்க அன்னைக்கு யோசிச்சிருக்கணும்ல. அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை, அதுக்கு தக்கன செஞ்சிட்டீங்கடா. அந்த சூழ்நிலைக்கு என்ன செஞ்சோமோ அதுக்கு நியாயமா இருக்கணும். நான் பேசுறதெல்லாம் உங்க காதுல விழுகுமா விழுகாதாண்ட எனக்கு தெரியலங்க, ஆனா உங்க மனசுல நிச்சயமா விழும். இப்ப கூட நான் குறையா சொல்லலைங்க, நான் குறைஞ்சவ இல்லைன்னு சொல்றேன். அம்பட்டுதான் என்னை விட படிச்சவங்க நீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கமா சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடம் போகாலே அமைக்கிடுவா சார், காலே லைட்டா லைட்டா. டென்ஷன் பாட்டு உனக்கு நிக்கி தரங்க. குரங்கு என்னடா புட்டி பிடிக்கல ஏத்துறாங்க? ஆமாண்ணே கொடுங்க. டேய் ரெண்டு செட்டு காரன் தானே? ஆமா அவன்தான். தங்கச்சிமா இப்படி பேசுச்சு? அவதான் இப்படி பேசி போட்டா, அதான் எங்களுக்கு வேற வழி தெரியல, கிளம்புறோம். அப்படியா? டேய் ஏதோ பிரச்சனை மாட்டுக்க தெரியுது, சீக்கிரம் வர போவா. சரி வாங்க. அக்கா வெளியக்கா ஊரு கிளம்பிட்டீங்களோ? ஆமாப்பா. வாங்கக்கா நம்ம வண்டி ஊருக்கு தான் போகுது, வண்டி சும்மா தானே போகுது. வாங்கக்கா நம்ம வண்டியிலே போயிடுவோம். இருக்கட்டும் பரவாயில்ல, உங்களை நல்லபடியா சாப்பிட வச்சு அனுப்ப முடியல, மன்னிச்சுக்கிறங்க. அக்கா என்னக்கா பெரிய வரதான் சொல்லிட்டு இருக்கீங்க? அதை விடுங்கக்கா, உங்க மனசு எனக்கு தெரியாதா? ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நாங்க இருக்கும்போதே கார்த்தி பயங்கரமா கத்தனாப்புல. ஏங்கா எங்களால தான் பிரச்சனையா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சோ? ஏங்க என்னங்க யோசிச்சே இருக்கீங்க? நீங்களா சொல்லலாம்ல. அக்கா வாங்கக்கா. அக்கா நாங்க கெட்ட வந்தாங்க, கோவம் வந்தா உடனே காட்டிட்டு வந்தான். ஆனா மனசுல வச்சுக்கிட்டு முதுகுல கூத்துறதுலாம் எங்களுக்கு தெரியாதுக்கா. வாங்கக்கா போவோங்க. இல்லப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்புட்டு நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க கிளம்புங்கப்பா கிளம்புங்க. இல்லக்கா நான் எதுக்கு சொல்றேன்டா? பழனி விடுங்க பழனி, அவங்கதான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, நான் போய் பஸ் ஏத்தி விட்டுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வரேன்ப்பா. சரிங்க. ஏதோ பெரிய பிரச்சனை போலனே. ஆமாடா குரங்கு, ரொம்ப பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். நம்மளாலே இருக்குமோ? சேச்சே நம்மளை பார்த்த உடனே அவன் கத்த வேண்டிய அவசியமே இல்லைடா.
ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை, அதுல நம்மள ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றான். அம்பிடுதேன் ட்ரம்ப் கார்டா அப்படின்டா? டேய் ட்ரம்ப் கார்டா பகடக்காயடா? பகடக்காயா? டேய் உனக்கு ஒவ்வொன்றதுக்கும் விளக்க சொல்லிருப்பாங்களாக்கும். இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குட, கண்டுபிடிக்கிறேன். என்னாண்டு கண்டுபிடிக்கிறேன். அழாதீங்கம்மா. அத்தை அழாதீங்க. அத்தை எப்படித்தான் எப்படி தாளாம இருக்க முடியும்? என் பிள்ளைய பாராட்டி சீராட்டி தோல்லையும் மார்லையும் போட்டு உசுருக்குள்ள உசுரா வச்சு என் மூச்சு காத்து கெடுத்து வளர்த்த. என் புள்ள நல்லா இருக்கணுங்கிறத தவிர வேற ஒரு ஆசையும் இந்த பட்டு போன சிறுக்கி வாழ்க்கையில தொலைத்ததே இல்லை. என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும்ன்றதே பார்த்து பார்த்து சேச்சேன். இப்படி போனா இங்கிட்டு விழுந்துருவாளோ, அப்படி போனா அங்கிட்டு விழுந்துருவாளோன்னு நட பழகிற பச்சை பிள்ளைய பாத்துக்கிற மாட்டுக்க அவ வளர்ந்து வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே கிடந்த. பொட்டு புள்ள கீழே விழுந்தா பேசுறவங்க வார்த்தையில பாம்பும் தேளும் ஊராத்தா. அதனால ஆறு என் பிள்ளைய ஒத்த வார்த்தை பேசிட கூடாதுண்டு அம்பட்டு அம்பட்டு கவனமா இருந்தனே. ஊருக்காரவங்க பேசும்போது என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப முருக தம்பி மட்டும் வந்து சொல்லலண்டா இன்னொரு நான் போய் சேர்ந்துருப்பேன். அப்படிலாம் பேசாதீங்க அத்த. அப்ப கூட நான் அவளை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். அவளையும் கொண்டு கூடவே கூட்டிட்டு போயிருப்பேன். என்னம்மா இப்ப என்ன நடந்துருச்சு இப்போ? இல்ல தம்பி, அதுக்கப்புறம் கல்யாணங்கிற பேர்ல அவ தலையில நானே மண்டலி போட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வெக்கலியா தலை வேண்டிக்கிட்டு இருக்கிற என்னைய பார்த்து நானே என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டேன் என் புள்ளைய வாயால சொல்லிட்டாலே இனிமே நான் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்?